Hi friends, welcome to Tamil Fingertip Channel. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மறைந்து போன உண்மைகள். என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணத்துக்காக சொல்லி வச்சாங்க. அது தெரியாமே இருக்குது. அதுக்காக தான் தோரணை எதுக்கு கட்டுவோன்னா ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கூட்டம் அதிகமாக வர இடத்துல அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக தான் தோரணம் வாழைமரம்லாம் கட்டுவாங்க. அதே மாதிரி இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எதனாலனா காதில் வந்து அந்த இடியோட சவுண்டு அதிகமாக கேட்காம அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னால் கம்மியாக கேட்கும், காதை பாதிக்காது. அதுக்காக தான் வீட்டில் சாமராண்டி எதுக்காக போடுவோன்னா பூச்சி தொல்லை வராமல் இருக்கிறதுக்காக தான் சாமராண்டி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படுக்கும்போது வடக்கு பார்த்து படுக்காதீங்க, மூளையோட செயல்திறன் குறையும், அதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க படுக்காதீங்கன்னு. அதே மாதிரி புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகும், ஹீட் அதிகமாகும். நம்ம நான்வெஜ்ஜும் சாப்பிட்டோம்னா எச்சா ஹீட்டு வயிற்றில் வயிறு எதாவது ப்ராப்ளம் பண்ணும், அதனால சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கோயிலை விட வீடு சின்னதாக கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. எதனாலனா மின்னல் தாக்கும்போது வந்து வீட்டை பாதிக்காது, கோயிலில் இருக்கிற கலசம் வந்து நம்மளை பாதுகாக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு பூஜை, ஒரு ஹோமம் நடத்தும் போது அந்த புகை வந்து நம்ம மேலே பட்டுதுன்னா மூச்சு ஏதாவது மூச்சில் குழாயில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கிரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஹோமத்தில் போய் கலந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாம்புக்கு ஏன் அந்த காலத்தில் பால் ஊற்றணும், அப்படி அதிகமாக ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அது காரணம் என்னென்னா பெண் பாம்பு மேலே வந்து அந்த பெண்ணோட ஸ்மெல்லு வராமல் இருக்கும், அப்போ தான் ஆண் பாம்பு கிட்ட வராமல் இருக்கும், இனப்பெருக்கம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் தொகையை விட அப்போ பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தனால அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிலவாசலில் மஞ்சள் தடைய வரீங்க, அப்போ தான் பாக்டீரியா அண்டாமல் இருக்கும். இந்த மாதிரி சில டிப்ஸுகள்லாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் சப்ஸ்கிரைப் மை சேனல். எதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.